குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஜெம் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இன்றைய தினம் தீபாவளி. ஜெம் டிவி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த யோக பிருந்தாவினும் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்டிலும் சுபிட்சம் பொங்கட்டும். சரி, பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு 4/11/2021 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05 இருக்கு. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி, அதாவது இன்று காலை 4:24 வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது. சரி, இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்று காலை 8:09 வரை உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கு, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் யோகம் அப்படின்னு சொல்லும்போது காலை 8:09 வரை சித்த யோகம் இருக்கு, அதன் பின்பு அமிர்த யோகம் இன்றைய தினம் இருக்கு. வார சூலம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் வார சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் என்ன? தீபாவளி. தீபாவளினா என்ன? தீயதை விளக்கக்கூடியது தீபாவளி. தீ அப்படின்னா தீபம் அப்படின்னு அர்த்தம். நம் வீட்டில் தீபம் ஏற்றி குபேர லக்ஷ்மியை இன்றைய தினம் வரவேற்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிண்ட பித்ருன்னுவாங்க. பிண்ட பித்ருனா என்ன? தர்ப்பணம் கூட இன்றைக்கி கொடுக்கலாங்க முன்னோர்களுக்கு. உங்கள் வீட்டில் யாராவது இறந்திருந்தால் அவர்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்தால் மிக மிக நன்மைகள் ஏற்படும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உண்மை அது. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தீபம் அதாவது நிறைய பேர் கார்த்திகை தீபம் அன்று தான் வீடு முழுக்க தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் தீபாவளிக்கு ஏற்றி பாருங்கள், உங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும்ன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்று இன்றைக்கி கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம்னா மகாலட்சுமி இன்றைய தினம் நோன்பு எடுக்கக்கூடிய ஒரு நாள். இது கதை சொன்னால் ரொம்ப தூரம் போகும், அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். மாங்கல்யம் அதாவது பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம், மாங்கல்யம் நிலைத்து நிற்க, தன் கணவன் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த கேதார கௌரி விரதம். அதே மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள். சில பேருக்கு நோன்பு இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமாவாசை இருக்குது இல்லையா, அமாவாசை அன்று ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் இன்றைய தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்வது? அதாவது நோன்பு இல்லாதவர்களுக்கு நான் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். நோன்பு இருக்கிறவங்க மாலை வேளையில் நோன்பு எடுப்பாங்க, கலசை வச்சு சில பேர் எடுப்பாங்க, சில பேர் கோவிலுக்கு சென்று இந்த நோன்பை வந்து விரதம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு நாள். இதை இல்லாதவர்கள் இன்றைய தினம் ஆண் தெய்வம் குல தெய்வமாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் குடும்பத்தில் தடைகளெல்லாம் விலகும், சிறப்பாக இருக்கும். எப்படி? 9 தேங்காய் வாங்கிக்கோங்க. 9 தேங்காய் வாங்கி அது இரண்டாக உடச்சி அந்த கண்ணில்லாத பக்கத்தை, கண்ணில்லாத ஒரு பக்கம் இருக்கு இல்லையா கீழ்மூடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் என்ன பண்ணுங்கள், பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குலதெய்வத்துக்கு இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிட்டும், எல்லா விதத்திலும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும். இது உண்மைங்க. நிறைய பேருக்கு சொல்லி திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் ஒரு மேன்மை, வியாபாரம் இதெல்லாம் நசிந்து போனவர்கள் இந்த ஒரு பரிகார. அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று இந்த தீபம் ஏற்றினால் இன்னும் சிறப்பு. ஏன்னா அங்கே போயிட்டு ஸ்வீட்டை தான் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும்.
ஒரு குலதெய்வத்துக்கு போகிறீங்கன்னா வெத்தலை பார்க்க பழம் வச்சு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட்டை வாங்கி போய் வச்சு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்டை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். ரெண்டு விதம் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி குபேர பூஜை, கேதார கௌரி பூஜை, குலதெய்வ பூஜை, இது மூன்றும் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்கள் நிலைக்கட்டும், வரட்டும், பண வரவு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கட்டும். சரி, இப்பொழுது கோச்சாரத்துக்குள்ளே போகலாம். கோச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி குரு, ரிஷபத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? உண்மையிலே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றியாகும். குலதெய்வ அனுகூலம் இன்னைக்கு நிறைந்து இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் அருமையான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி நீங்கள் எதை நினைத்து செய்கிறீர்களோ, எதை நினைத்து தேடி போகிறீர்களோ அது இன்றைக்கி கை கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிட்டும், குடும்பத்தில் சந்தோஷம், ஆடை ஆபரண சேர்க்கை. இன்றைய தினம் வந்து இழந்த பொருட்கள் கை கூடக்கூடிய ஒரு நாள். இப்போ ஏதாவது ஒன்று தொலைச்சிருந்தீங்க, கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி அது கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்றைய தினம் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமும் தெய்வ அனுகூலமும் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க, அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வ பூஜையை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான ஒரு சங்கடங்கள் இன்றைக்கி நிறைந்திருக்கும். குழப்பங்கள் இருக்கும், மன கவலைகள் இருக்கும். பிள்ளைகளை நினைத்து ஒரு பக்கம் கவலை இருக்கும், ஒரு பக்கம் கடனை நினைத்து கவலைகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அப்படி இல்லைங்களா? அதனால் எதையும் நம்ம வந்து நினைக்கிற விதத்தில் தான் நல்லது கட்டதுன்றது அமையும். அதனால் இன்றைய தினம் இதெல்லாம் ஓர வச்சுட்டு இன்றைக்கி தீபாவளி நல்லா வந்து பக்தியை செலுத்துங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க, உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. நிச்சயமாக இன்றைய தினம் நல்லதே நடக்கும், கவலையே படாதீங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பூஜைகள் செய்து வந்தால் சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷங்கள் பெருகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, உடலில் இருக்கக்கூடிய பிணிகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத தொழிலில் வெற்றி, கணவன் மனைவிடே இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு காதுக்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், குடும்ப உறவினர்கள் மீது மட்டும் எந்த கோபதாபங்களையும் இன்றைய தினம் வைக்காதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை, எதிர்பாராத ஒரு லாபம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஆனால் உறவினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பிள்ளைகள் மீது மட்டும் கொஞ்சம் உங்கள் கோபத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கு
குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை தீப வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. மேலும் பல நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் வளர்ச்சி, உடலில் இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு அடிக்கடி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கை கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சேமிப்புகள் இன்றைய தினம் இருக்கும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சிகரம் இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. மேலும் பல சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்களுக்கு உண்மையிலே நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். நினைத்தது நிறைவேறும், பொருள் வரவு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய தினம் இருக்குது. சேமிப்புகள்லாம் உயரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் இன்றைக்கி விலகும். தொழில் ரீதியான வியாபாரம், சிறு சிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியமும் இன்று நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் ஏழு நிமிர்ந்தாலே நன்மை தான். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. அதாவது மகாலட்சுமினாலே லக்ஷ்மி குபேரன்தான். அதனால் அந்த வழிபாட்டை இன்றைக்கி செய்து குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இழந்த பொருள் மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், முயற்சி வெற்றி கிடைக்கும். சிறு சிறு அதாவது சிறு வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி, அதே மாதிரி வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு வியாபாரம், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய இன்றைக்கி வந்து நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உண்மையிலே இழந்த பொருள் கைகூடும். தேடி சென்ற ஒரு சில வாய்ப்புகள், நீங்கள் தேடி போகிறீங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணுன்றது, ஏதாவது வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி கிடைக்கும். கவலையே படாதீங்க. குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வைங்க. சுப விரயங்கள் இன்றைக்கு ஆகும். முயற்சி திருவினையாக்கும். உண்மையிலே இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. மேலும் பல நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள். ஏன்னா பொருள் இழப்பு இருக்கும், வீண் வம்பு வழக்குகள் வரும், கடன் பிரச்சனை தலை தூக்கும், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும், பிள்ளைகளால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் கால்நடை வளர்ப்பு இருந்தால் அதனுடைய விஷயத்திலும் நீங்கள் இன்றைய தினம் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம்.
பொருள் விரயமாகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைய தினம் வேகத்தை விட வேகத்தோடு செயல்படுங்கள், எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு செய்யுங்க, மேலும் பல நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கி அது கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலை குறைவு இருக்கும், பண விரயமாகும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, காரிய தடை, காரிய சித்தியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் எல்லாத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறணும் அப்படின்னு நினைத்தால் இன்றைய தினம் கொஞ்சம் வழிபாட்டில் உங்களை மனதை செலுத்துங்க. உங்கள் குலதெய்வத்தை இன்றைக்கி ஆராதனை செய்யுங்க. இந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி இன்றைய தினம் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். பொருள் வரவு இருக்கும், லாபங்களும் கிடைக்கும். ஆனால் இந்த வழிபாட்டு மூலமாக தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் இன்றைக்கி காரிய சித்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், காரியத்தில் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் இன்றைக்கி வழிபாட்டு மூலமாக இன்றைக்கி இதையெல்லாம் சித்தியாகணும் அப்படின்னு விநாயக பெருமானை இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி தீபாவளி தான், நான் இல்லைன்னு சொல்ல, தீப வழிபாடு முக்கியம். ஆனால் காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா யாரை வணங்கணும்னா பிள்ளையாரை தான் வணங்கணும். அதனால் இன்றைக்கு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க, எல்லாம் நன்மையே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே மாதிரி தேடிய பொருள், இன்னி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க, ஆரம்பித்து அதை வந்து தடையாக இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் அது உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கும், தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும், அதே மாதிரி வெற்றி கிடைக்கும், லாபங்களும் இன்றைக்கி கிடைக்கும், குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மீண்டும் சொல்லுவேன், வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க, அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் இன்றைய நாள் ஐந்து சோழி நிமிர்ந்ததுனால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையவே இன்றைக்கி இருக்குது. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது லக்ஷ்மி குபேர பூஜையை இன்றைக்கி செய்யுங்க, தீப வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. முக்கியமாக தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக தீப வழிபாடு செஞ்சே ஆகணும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இதை செய்யுங்கள், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? நல்ல அருமையான ஒரு நாளுங்க, அனுகூலம் நிறைந்த நாள். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கைவிட்டு போச்சு, ஒரு வியாபாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு தொழிலில் ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது கைவிட்டு போச்சு அப்படின்னு நினைத்தது இன்னைக்கு நிறைவேறும். அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மேலதிகாரிகளும் நல்ல பெயர், அங்கேருந்து மேலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிடம் என்ன, உங்கள் தாய் தந்தையரை கூட நம்ம மேலிடம் சொல்லலாம் இல்லைங்களா, முன்னோர்கள் தாத்தா பாட்டி கூட மேலிடம். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து பூர்வீக சொத்துக்களுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், தேடி சென்றது எல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும், அனுகூலம் ஒரு நிறைந்த ஒரு நாளாகவும், மனதில் குழப்பங்களின்றி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது கேதார கௌரி. இன்றைக்கி நோன்பு இருக்குது, அந்த நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் நோன்பு எடுத்து பயனடையுங்கள்.
இல்லாதவர்கள் குலதெய்வத்தை இன்னைக்கு கும்பிட்டு அனுகிரகத்தை தேடிக்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? அருமையான நாளுங்க. அதாவது நட்புகள் அப்படின்னா சில நண்பர்கள் உயிரை கூட கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் ஒரு நண்பர்கள் இருக்காங்க. சில நண்பர்கள் உயிரை எடுக்கக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க. எப்படின்னா உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைய தினம் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் கணவன் மனைவிடைய நல்ல ஒரு மேன்மை இன்றைக்கி இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பிள்ளைங்களால் சந்தோஷம், தாய் தந்தையால் சந்தோஷம், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருமண தடைகளெல்லாம் விலகி நல்ல ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு கருத்து வேறுபாடின்றி இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு தருணங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது தீபாவளி என்பதால் இன்றைக்கு தீப வழிபாடும் அதே மாதிரி நோன்பும் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க. மேலும் பல நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சந்திராஷ்டமம் இருக்குது, அதே மாதிரி இன்றைக்கி 6 சோழி நிமிர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வீண் வம்பு வழக்குக்கு போகாதீங்க, தேவையற்ற ஒரு செயலுக்கெல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி இந்த பெரிய அந்த பட்டாசு நிறைய வச்சு கொளுத்துவாங்க பெருசாக, அந்த மாதிரி இடத்துலலாம் இன்றைக்கு நிற்காதீங்க. அதுவும் சின்ன பசங்களாக இருந்தால் கிட்ட கூட போகாதீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன வெடியெல்லாம் வெடிங்க. ஏன்னா இன்றைய தினம் மீன ராசிக்கு அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை. அதுவும் சந்திராசமும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா விதத்திலையும் கவனத்தோட செயல்பாடு இன்றைக்கி இருக்கணும். குடும்ப சார்ந்த விஷயத்திலும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் சரி, குடுக்கல் வாங்கல் பெண்கள் விஷயத்தில் இந்த 4 விஷயத்திலும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகர் வழிபாடும், அதே மாதிரி இன்றைக்கி தீபாவளி அன்றா இந்த தீபாவளிக்கு என்ன வழிபாடோ அதை செய்யுங்க, அப்படி இல்லைனா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மேலும் பல நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.